إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லா. சாந்தியும் சமாதானமும் எமக்கு நேர்வழி காட்ட வந்த இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலையும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், மறுமை வரை அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹ் தாலாவை அஞ்சி அவனது ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்ந்தும் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்களை படைத்த அல்லாஹ் தாலா அந்த மனிதர்களிலே சிலரைக்கான சிலரை மேம்படுத்தி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு சிறப்பிக்கப்பட்ட மனிதர்களில் முக்கியமானவர்கள் நபிமார்கள் என்பது நாம் அனைவருமே அறிந்த விடயம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பினங்களிலே சிலரை நேசிப்பதை, மஹப்பத் வைப்பதை அல்லாஹ் தஆலா ஒரு வணக்கமாக வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பொதுவாக மலக்குமார்கள், நபிமார்கள், நல்லடியார்கள், அல்லாஹுடைய இறைநேசர்கள், சுஹதாக்கள், இவ்வாறு அல்லாஹ் தாலாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய இவர்களை நேசிப்பது, மஹப்பத் வைப்பதென்பது இந்த மார்க்கத்திலே முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. அவ்வாறு அல்லாஹ் தாலாவால் நாங்கள் நேசிக்க வேண்டுமென்று கட்டளையிடப்பட்ட ஒரு சமூகம்தான் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அஹ்லுல் பைத் என்று நாங்கள் கூறக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களாக இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எவ்வாறு நேசிக்கின்றோமோ அதே போன்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் நேசிப்பது ஒவ்வொரு மூமினுக்கும் ஒரு முக்கியமான கடமையாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மூமினுடைய அவனுக்கு ஈமான் இருப்பதற்குரிய அடையாளங்களில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை நேசிப்பதும், அவர்களிடத்திலே ஈமானிலே குறைபாடு இருக்கின்றது என்பதற்குரிய ஒரு அடையாளமாக அந்த நபியுடைய குடும்பத்தை வெறுப்பது, அவர்களை விரோதிப்பதும் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய ஹுத்பாவில் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் யார், அவர்களிலே அந்த குடும்பத்தார்களை யார் யார் அடங்குகின்றார்கள், அவர்களை பற்றி அல் குர்ஆனிலேயும் சஹிஹான ஹதீஸ்களிலேயும் என்னென்ன செய்திகள் வந்திருக்கின்றன, அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக இந்த இடத்தில் நாங்கள் பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சிறுபிராயத்திலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி படிக்கக்கூடிய நேரத்தில் படிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையுடைய பேர் அப்துல்லா, அவருடைய பாட்டன் அப்துல் முத்தலிப், அந்த அப்துல் முத்தலிபுடைய தந்தை ஹாஷிம், அவருடையவும் தந்தை அப்துல் மனாஃப் என்பதாக நாங்கள் சிறுபிராயத்திலிருந்தே படித்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கின்றது. அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டன்களிலே இருக்கக்கூடிய அப்துல் மனாஃப் என்பவர்
அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் முக்கியமாக முத்தலிப் ஹாஷிம் என்ற இரண்டு பேர்கள் அந்த அப்து மனாஃபுக்கு இருந்தார்கள். இவர்களுடன் சேர்த்து இன்னும் நௌஃபல், அதே போன்ற அப்து ஷம்ஸ் இன்னும் வேறு பேர்களையும் இருந்திருக்கின்றார்கள். இவர்கள் இரண்டு பேரும் முக்கியமானவர்கள் எந்த அடிப்படையில் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் யார் என்ற கருத்திலே சில அறிஞர்கள் கூறக்கூடிய கருத்து, நபியுடைய குடும்பம் அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால், இந்த அப்து மனாஃபுடைய பிள்ளைகளிலே இந்த ஹாஷிம், அதே போன்று முத்தலிப், இந்த இரண்டு பேருடைய குடும்பத்திலே வம்சாவளியிலே வரக்கூடியவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அஹ்லுல் பைத் என்று ஒரு கருத்தை முன்வைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று மற்றொரு கருத்து இருக்கின்ற இன்னும் சில அறிஞர்களிடத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் வந்து முத்தலிபுடைய வம்சாவளியும் அல்ல, ஹாஷிமுடைய வம்சாவளி மாத்திரம்தான் நபியுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். பொதுவாக இன்றைய காலத்தில் நாங்கள் சொல்வதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலே இரத்த உறவு என்ற அடிப்படையில் ஒரு பகுதியில் இருக்கின்றார்கள், திருமணம் என்ற அடிப்படையில் இன்னொரு பகுதியிலும் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் இரத்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல பனு ஹாஷிம்களிலே முக்கியமாக அலி ரலியல்லாஹுடைய குடும்பம், அதே போன்று ஜாஃபர் ரலியல்லாஹுடைய குடும்பம், அலியுடைய இன்னொரு சகோதரர் உகைல் ரலியல்லாஹுடைய குடும்பம், அதே போன்று அப்துல் முத்தலிபுடைய மகன்களில் ஒருவர் ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவருடைய குடும்பத்தினர்கள், அதே போன்று அப்பாஸ் ரலியல்லாஹுடைய குடும்பத்தினர்கள், இவர்களை தன் பெரும்பாலும் அதிகமானவர்கள், அதிகமான அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினராக இரத்த உறவு என்ற அடிப்படையில் வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று அடுத்த மறுபிரிவினர் யாருன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள். இவர்களும் அஹ்லுல் பைத்திலே நபியுடைய குடும்பத்திலே அடங்குவார்கள். ஆனால் சிலர் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், அஹ்லு சுன்னாக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஷியாக்கள் இந்த நபியுடைய மனைவிமார்களை நபியுடைய குடும்பத்தில் சேர்த்த மாட்டார்கள். ஆனால் வலுவான கருத்து அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தினுடைய கருத்து என்னென்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களும் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான். அதுக்கு எங்களுக்கு நிறைய ஆதாரங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுஸ்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வயுத்தஹிரக்கும் தத்ஹீரா. நபியுடைய குடும்பத்தினர்களே, அல்லாஹ் தஆலா விரும்புவதெல்லாம் உங்களிடத்திலிருந்து அசுத்தங்களை நீக்கி உங்களை முழுமையாக தூய்மைப்படுத்ததன் அல்லாஹ் தஆலா விரும்புகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியரை பார்த்து, அஹ்லுல் பைத்தினரே நபியுடைய குடும்பத்தார்களே என்பதாக அல்லாஹ் தஆலா அழைத்து சொல்கின்றான். எனவே இது திட்ட தெளிவான ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் அந்த குடும்பத்திலே சேர்ந்தவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை வந்து அஹ்லுல் பைத்தராக தன்னுடைய குடும்பமாகவே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் மனைவிமாருடைய வீட்டுக்கு போகக்கூடிய நினைத்து சொல்லுவார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லுல் பைத்தி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சொல்லுவார்கள். நபியுடைய குடும்பத்தார்களை உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்பதாக நபி அவர்கள் சொல்லுவார்கள். இது புகாரியில் வரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அதே போன்று ஆயிஷா ரலின் அவர்களுடைய அந்த இட்டு கட்டப்பட்ட சம்பவத்தை பற்றி நபி அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தை சொல்கின்றார்கள், மா அலிம்து அலா அஹ்லி இல்லா ஹைரன், என்னுடைய குடும்ப விஷயத்தில் நான் அவர்கள் மனைவிமார்களை வந்து அங்கே நான் அவர்களிலே நல்ல விஷயத்தை தான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன், அவர்களிடத்தில் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த அஹ்ல் என்ற சொல்லை அஹ்லுல் பைத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சொல்லை நபி அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இவ்வாறு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் என்பதற்குரிய. அதே போன்று இந்த அஹ்லுல் பைத்தில் சேரக்கூடிய இன்னொரு கூட்டம் இருக்கின்றார்கள், நபியுடைய குடும்பத்தார்களால் உரிமையிடப்பட்ட அடிமைகள். அவர்களும் இந்த அஹ்லுல் பைத்தில் அடங்குவார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். நபி அவர்களுடைய அந்த அடிமைகளாக இருந்து உரிமையிடப்பட்டவர்கள் ஒருவர் தான் அபு ராஃபி ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், பனு மஹ்சூம் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவரை ஜக்காத் வசூலிப்பதற்காக அனுப்புகின்றார்கள். அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபு ராஃபியை பார்த்து சொல்கின்றார்கள், என்னுடன் நீங்களும் கொஞ்சம் வாருங்களேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் அந்த ஜக்காத்தில் ஒரு பங்கு கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியும். ஜக்காத்து பெறக்கூடிய அந்த எட்டு கூட்டத்தார்களிலே ஜக்காத்துக்காக வேண்டி வேலை பார்க்கக்கூடியவர்கள் செயற்படக்கூடியவர்களும் இருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியும். எனவே அந்த அடிப்படையில் இவர் சொல்கின்றார் அபு ராஃபியை வந்து, நீங்களும் அபு ராஃபியை பார்த்து அடுத்த மனிதர் சொல்கின்றார், நீங்களும் எங்களுடன் வாருங்களேன் அப்பொழுது உங்களுக்கும் இவ்வாறு இந்த ஜக்காத்தில் ஒரு பங்கு எடுக்கலாம் என்பதாக சொன்ன நேரத்தில் அபு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இது சம்பந்தமாக நான் நபியிடத்தில் போய் கேட்காமல் நான் வரமாட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள்.
அந்த நேரத்தில் நபியர் சொல்கிறார்கள், இன்ன சதகத்த லா தஹில்லுலனா, இந்த ஜகாத் வந்து எங்களுக்கு ஹலாலாக மாட்டாது. இன்ன மவாடியல் கௌமி மின் அன்ஃபுசிஹிம், ஒரு கூட்டத்தால் உரிமையிடப்பட்டவர்கள், ஒரு கூட்டத்தால் அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்டவர்களும் அதே கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் என்பதாக நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் அஹ்லுல் பைத் வரக்கூடிய நேரத்தில் இரத்த உறவு ஒன்று அடிப்படையில் நான் மேற்கூறிய அந்த பனு முத்தலிப் பனு ஹாஷிம் அவருடைய குடும்பத்தார்களும், அதே போன்று நபியுடைய மனைவிமார்கள், அந்த நபியுடைய குடும்பத்தார்களால் உரிமையிடப்பட்டவர்கள் எல்லாம் இந்த அஹ்லுல் பைத்திலே அடங்குகின்றன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நிறைய இடங்களை சொல்லியிருக்கின்றான். அந்த ஆயத்துக்களில் ஒன்று தான் நான் ஏற்கனவே ஊதி காட்டிய இன்னமா யுரீதுல்லாஹு லியுதுஹிப அன்கும் ரிஜிஸ் அஹ்லல் பைத்தி வை தஹீரக்கும் தத்ஹீரா என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். அதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கிறிஸ்தவர்களுடைய விஷயத்தை பற்றி அந்த நஜ்ரான் தேசத்தினர் நபியிடத்திலே வந்து சில விஷயங்களை வாதாடினார்கள். அப்பொழுது அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபைன் ஹாஜ்ஜு கஃபீஹி, அதாவது மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம், திட்டத்தெளிவான அறிவு வந்ததுக்கு பின்னாலேயும் உங்களிடத்திலே வந்து அந்த ஈசாவுடைய விஷயத்தில் அவர்கள் வாதாடினார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய விஷயத்திலே வாதாடினார்கள் நீ என்ன சொல்ல வேண்டும், ஃபகுல் தஆலோ நது அப்னா அனா வ அப்னா அக்கும் ஒனிசா அனா ஒனிசா அக்கும் வ அன்ஃபுசனா வ அன்ஃபுசக்கும் சும்ம நபுத்தஹில் ஃபனஜ் அல்லா அனத்தொல்லாஹ் அலல் காதிபீன். நீங்கள் இவ்வாறு அவர்களுக்கு தெளிவுபடுத்தியதுக்கு பின்னாலும், தெளிவான அறிவு வந்ததுக்கு பின்னாலும் அந்த ஈசா அலை இஸ்லாம் அவருடைய விஷயத்திலே அவர்கள் உங்களுடன் தர்க்கித்தார்கள் சொன்னால், வாதாடினர் சொன்னால், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும், அதே போன்று உங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய மனைவிமார்களையும், எங்களையும் உங்கள் அனைவரும் நாங்கள் ஒன்று சேருவோம், அதற்கு பின்னால் அழிவு சத்தியம் செய்து அல்லா தாலாவுடைய ஷாஃபத்தை பொய்யர்கள் மீது ஆக்கிவிடுவோம் என்பதாக அல்லா தாலா குர்ஆனில் சொல்கின்றான். இந்த வசனம் இறக்கிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த அலி ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மகள், அதே போன்று ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த நான்கு பேரையும் அழைத்து சொல்கிறார்கள், அல்லாஹும்மா ஹாதா ஹா உலாய அஹ்லி, இறைவா இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தர் என்பதாக சொல்லுகின்றார்கள். இந்த வசனமும் அந்த நபியுடைய குடும்பம் சம்பந்தமான ஒரு வசனமாக இருந்து கொண்டிருப்பை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று நபியுடைய மனைவிமார்கள் சம்பந்தமாகவும் சில வசனங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதில் முக்கியமாக யா ஐயுஹ நபியு குல்லி அஸ்வாஜிக இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத் அத்துன்யா வஸீனதஹா ஃபதஆலைன உமத்திஉக்குன்ன வஉஸர்ரிஹ்குன்ன சராஹன் ஜமீலா, நபியே நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே கூறுங்கள், நீங்கள் இந்த உலக வாழ்க்கையையும் அதனுடைய அலங்காரங்களையும் நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் வாருங்கள், உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை சிறந்த முறையில் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றேன், அதற்கு பின்னால் உங்களை அழகான முறையிலே, அதாவது விவாகரத்து பண்ணி உங்களை விட்டு விடுகிறேன், விடுவித்து விடுகிறேன் என்பதாக நீங்கள் நபியை கூறுங்கள் என்று சொல்லி நபியுடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அன் நபியு ஔலா பில் முஃமினீன மின் அன்ஃபுசிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முஃமின்களுக்கு தமது உயிரை விட மிகவும் மேலானவர்கள், பொருத்தமான தகுதியானவர்கள் என்பதாக சொல்லிவிட்டு, அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அன்னாருடைய மனைவிமார்கள் இந்த முஃமின்களுடைய தாய்மார்களாக இருக்கின்றார் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். இவ்வாறு நிறைய வசனங்களிலே நபியுடைய குடும்பத்தை பற்றி, அஹ்லுல் பைத்துகளை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். அதிலே மனைவிமார்களும் அவருடைய இரத்த பாசம் இரண்டுமே கலந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று தான் ஹதீஸை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால், வாசிலத்து பின் அஸ்கர் அலி அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சொன்னார்கள், இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா கினானதன் மின் உலுதி இஸ்மாயில், இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய சந்ததியிலிருந்து அல்லாஹ் தஆலா கினானா என்பவரை தெரிவு செய்கின்றான், வஸ்தஃபா குரேஷன் மின் கினானத, குரேஷிகள் அந்த கினானாவுடைய பரம்பரை அவருடைய வம்சாவளியிலிருந்து குரேஷிகளை தெரிவு செய்திருக்கின்றான், வஸ்தஃபா மின் குரேஷின் பனி ஹாஷிம், குரேஷிகளிலிருந்து பனு ஹாஷிமை தெரிவு செய்திருக்கின்றான், வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், என்னை அல்லாஹ் தஆலா அந்த பனு ஹாஷிமிலிருந்து தெரிவு செய்திருக்கிறேன் என்று கூறக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் வரக்கூடிய கினானா என்பவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாட்டன் முறையிலே 14வது பாட்டனாக இருக்கின்றார்கள். அதே போன்று குரேஷ் என்பவர் வந்து ஃபிஹர் என்ற பெயரில் இருக்கக்கூடிய 11வது பாட்டனாக அந்த குரேஷ் என்பவர் இருக்கின்றார். எனவே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பனு ஹாஷிம் குடும்பம் அல்லாஹ் தஆலாவால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு குடும்பம் என்பதாக நபி அவர்கள் குறிப்பை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று தான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே உங்களுக்கு நாங்கள் எவ்வாறு சலவாத்து சொல்லும் என்பதை கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் அத்தஹியத்தில் வரக்கூடிய சலவாத்தை காட்டி கொடுக்கிறார்கள். அதில் ஒரு ரிவாயத்தில் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஒரு ரிவாயத்தில் வருகின்றது அறிவிப்பில், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அஸ்வாஜிஹி வ துர்ரியத்திஹி கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹிம்,
இறைவன் இப்ராஹிமுடைய குடும்பத்துக்கு எவ்வாறு நீ சலவாத்து சொன்னாயோ அதே போன்று முஹம்மதுக்கும் அவருடைய மனைவிமார்கள் அவருடைய வம்சாவளியினருக்கும் நீ சலவாத்து சொன்னதாக நபி அவர் அந்த சலவாத்துடைய முறையை காட்டி கொடுக்கின்றார்கள். இதுவும் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கின்றது. இவ்வாறு நிறைய எங்களுக்கு ஹதீஸ்களை பார்க்கலாம். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அல்குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் வழங்கப்பட்டிருக்கின்றது, பொதுவாக நபியுடைய குடும்பத்தின் அஹ்லுல் பைத்துகளுக்கு எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் பார்க்கலாம். இந்த அஹ்லுல் பைத்துகள் சம்பந்தமாக, நபியுடைய குடும்பம் சம்பந்தமாக எங்களுடைய முஸ்லீம்களாகிய குறிப்பாக அஹ்லு சுன்னாக்களாகிய எங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும், அதில் முதலாவதாக அவர்களிலே யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அந்த அஹ்லுல் பைத் நபியுடைய குடும்பத்திலே யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்ல முறையிலே வாழுகின்றார்களோ அவர்களை நேசிப்பது, அவர்களை மதிப்பது, அவர்களை மஹப்பத் வைப்பது முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்றாலும் அவர்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய தரத்தைக்கான உயர்த்தவும் கூடாது, அதே போன்று அந்த தரத்தைக்கான அவர்களை தாழ்த்தி பேசவும் கூடாது. அந்த நபியுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நேசிப்பது ஒவ்வொரு முஃமினுடைய கடமை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த அஹ்லுல் பைத்துகளுக்காக நாங்கள் சலவாத்து சொல்ல வேண்டும். மேற்கூறி காட்டிய அந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அந்த சலவாத்தில் நாங்கள் அஹ்லுல் பைத் நபியுடைய குடும்பத்தார்களையும் விசேஷமாக அவருடைய மனைவி பிள்ளைகள் அவர்களையும் நாங்கள் அந்த சலவாத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று தான் இந்த அஹ்லுல் பைத்துகளுக்கு அந்த அல்லா தாலா எவ்வாறு ஜக்காத்தை ஜக்காத்து பொருளை வந்து ஹராமாக்கி இருக்கின்றானோ அதற்கு பதிலாக அந்த அஹ்லுல் பைத்துகளுக்கு அந்த அல்லா தாலா இன்னொன்றை வழங்கி இருக்கின்றான். யுத்தத்தின் மூலமாக அல்லது ஏதோ ஒரு அமைப்பில் அவர்களுக்கு யுத்தத்தின் மூலமாக கனிமத்தாக கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதே போன்று யுத்தம் இல்லாமல் சமாதான அடிப்படையில் கூட அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மீட்டெடுக்கக்கூடிய ஊர்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், இந்த பொருட்களிலே வந்து ஒரு பகுதி, ஐந்தில் ஒரு பகுதி நபியுடைய குடும்பத்துக்கு போக வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். எனவே அந்த அடிப்படையில் அவர்களுக்கு முக்கியமாக அந்த நபியுடைய குடும்பத்தார்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகளில் ஒன்றாக, சிறப்பம்சங்களில் ஒன்றாக யுத்தத்திலே கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்களிலே ஐந்தில் ஒரு பகுதி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்த யுத்தத்துடைய கிடைக்கக்கூடிய பொருளை ஐந்தாக பிரித்து அதில் ஒரு பகுதியை அது பொது நிதிக்கு சேர்த்த வேண்டும். அந்த பொது நிதியிலே சேர்த்தப்படக்கூடிய ஐந்தில் ஒரு பகுதியிலிருந்து ஒரு ஐந்தில் ஒரு பகுதியை எடுத்து நபியுடைய குடும்பத்தார்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ்களின் மூலமாக எங்களுக்கு விளங்கலாம். குர்ஆன் வசனத்தின் மூலமாக அதே போன்று இந்த அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இன்னும் ஒன்று என்னன்னு சொன்னால், அவர்களுக்காக வேண்டி யாரெல்லாம் வந்து நபியுடைய குடும்பம் என்று வாதாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களில் உண்மையாளர்கள் யார் என்பதை நாங்கள் கட்டாயமாக கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. சரியான வாதாடக்கூடிய எல்லாருமே நபியுடைய குடும்பமும் அல்ல. நபியுடைய குடும்பமாக இரத்தோருவில் இருந்துன்னு சொன்னாலும் ஈமான் கொண்டு மார்க் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் வாழாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் நபியுடைய குடும்பத்தை நாங்கள் இணைக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை அபூதர் கஃபாரி சொல்கின்றார்கள், யார் மனிதா கோமன் லைஸ லஹு நஸபுன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், யார் இன்னொரு சமூகத்துடன் வம்சாவளி தொடர்பு இல்லாமல் குடும்ப தொடர்பு இல்லாமல் நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் இப்பொழுது அவர்கள் நரகத்தில் தனக்குள் ஒரு இடத்தை எடுத்துக் கொள்ளட்டும் என்பதாக சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பணிகளில் ஒன்றாக அந்த நபியுடைய குடும்பத்தார்கள் யார் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபியுடைய மனைமார்களில் விசேஷமாக, குறிப்பாக நபியுடைய மனைமார்களுக்கென்று சில கடமைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், அதே போன்று அவர்களுக்கென்று மார்க்கத்தில் சில சிறப்பம்சங்கள் அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கின்றான். அந்த சிறப்பம்சங்களில் ஒன்று தான், முதலாவதாக அந்த நபியுடைய மனைமார்கள் அனைவருமே எங்களுடைய தாய்மார்கள். வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அந்த நபியுடைய மனைமார்கள் எங்களுடைய தாய்மார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். எனவே அவர்கள் வந்து எங்களுடைய தாய்மார்களாக தான் அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய தாய்மார்களை எவ்வாறு நாங்கள் மதிக்கின்றோமோ அதே போன்று அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும். அடுத்ததாக அந்த நபிமாருடைய மனைமார்களுக்கு விசேஷமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய சட்டங்களில் ஒன்று தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அந்த மனைவிமார்களை வேறு யாரும் திருமணம் முடிக்க முடியாது. இதுவும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வலா அன்தங்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா. நபியுடைய குடும்பத்தார்களுடன் மூமின்கள் நடக்க வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி சொல்லக்கூடியதை சொல்கின்றான், வலா அன்தங்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா. இதற்கு அவருடைய மரணத்துக்கு பின்னால், அவருக்கு பின்னால் அவருடைய மனைவிமார்களை நீங்கள் திருமணம் முடிக்கவும் கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். அதே போன்று அவர்களுக்கு சிறப்பம்சங்களில் இன்னும் ஒன்று என்னதுன்றா, அவர்கள் செய்யக்கூடிய நன்மை தீமைகளில் வந்து வித்தியாசம் இருக்கின்றது. நாங்கள் செய்யக்கூடிய நன்மை தீமைக்கும் அந்த நபியுடைய மனைவிமார்கள் செய்யக்கூடிய நன்மை தீமைக்கும் இடையில வித்தியாசம் இருக்கின்றது. அந்த நபியுடைய மனைவிமார்கள் ஒருவர் ஒரு பாவத்தை செய்துவிட்டார்னு சொன்னால் அவர்களுக்கு
and the Pavatukuria Tandane, Iretipaka Padum, Arhuluk and the Pavatukuria Tandane, Iretipaka Padum by Nagar Parkalam, Allah Tala Kuran Ladani Patisholokur in Eritre, Yanisa and Nabi, Nabiude Mane Vinare, Mayeti Minkuna Bifa Heshet in Mubayina, Yuda Aflahal Adabu de Fain. Ungalayar, Tete Taliban or Pavate Shahinara, Avarke, and the Pavatukuri Tandan, Yretipaka Paduman Bada, and an Abu Day Manevi, our Hilakuna Andastirikinde, and the Andastia Pain Evendum, Adele Anga Pilati Vidakuni Nertre, Adakuri Tandanem Konivifari the Mahaparaturamata Nirikinde, Adepon Marupa Katile, our Hushaya Kudin, and Mehalamalata Yretipakindan, Woman Yakunut Minkuna Lilla, Hivarasulihi, Wataimal Salihan, Nutiha Ajiraha Maratain. Ungalil yar Allah Taala ku payende nalla amalgal seigindar kala avargaluk nootiha ajraha marratin avargalukuriya kooliyam nangal irattipagi kodukkum enbadaga Allah Taala Quran le solugindan ivvar nabiyudeya kudumbathinar anaivarukkum Allah Taala valangirukka koodiya saluga sirappamsangal avigalai nangal arinde avargalai endha murayile madikka vendumo andha murayile nangal madikka palagikolla vendum adukku valla rahman nam anaivarukkum thuni purivanaga andha avargalai madippadin moolamaga nabi sallallahu alaihi wasallam avargalude neshayathai petrukolla valla rahman nam anaivarukkum Tony Furiwana Akul Koli Hada, Wastak Firullah, Halivala Kumbali Jamil Muslim in Kulidam, Fastak Firo in Hul of Fur Rahim Alhamdulillah, Wassalat was Salam ala Rasulillah, Wa ala Alihi, Wasahbihi, Wamantabiahum be son in Ilayum Medin Amabad. And Bukuria Shahur Hale, Nabisallah, Walay was Salam, our Hulodea, and the Kudumbatar, Ahul Beit Hulu Vishetele, Manizer Hulodi Nilay Party and Angle Parkum Shunal. மூன்று விதமான பகுதியினரை நாங்கள் பார்க்கலாம் அதிலே முதலாவதாக அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய சரியான நிலைப்பாடு நபியுடைய மனைமார்கள் பொதுவாக நபியுடைய குடும்பத்திலே அஹ்லுல் பைத்துடைய விஷயத்திலே அவர்களை அல்லாஹ் அவர்களிலே யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்ல முறையிலே இருக்கின்றார்களோ அவர்களை முழுமையாக நேசிப்பார்கள் அதேபோல நபியுடைய மனைமார்களும் அஹ்லுல் பைத்தில் ஒரு கூட்டம் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள் இது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துனுடைய நடுத்தரமான நடுநிலையான ஒரு போக்காக இருக்கின்றது எனவே யாரையுமே அளவு கடந்து உயர்த்தவ மாட்டார்கள் அதேபோல அவர்களை தாழ்த்தி பேசவ மாட்டார்கள் யாரெல்லாம் அஹ்லுல் பைத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றதோ குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அவர்களை அந்த அஹ்லுல் பைத்தில் வெளியேற்ற மாட்டார்கள் எனவே அவர்களுக்குரிய மதிப்பை சரியான முறையில் கொடுக்கக்கூடியவர்கள் அஹ்லுல் பைத் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துனர் இருக்கின்றார்கள் அதேபோன்று இன்னொரு கூட்டத்தில் இருக்கின்றார்கள் நவாசிபாக்கள் என்று அறியப்படக்கூடியவர்கள் அதே குறிப்பாக ஹவாரிஜிகளிலே சிலர் தான் அந்த நவாசிபாக்களின் பேரில் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் அஹ்லுல் பைத்தினரை எதிர்க்கக்கூடியவர்கள் அலிரலின் அவர்கள் அதேபோன்று அவர்களுடன் சேர்ந்து அவருடைய குடும்பத்தினர்கள் அஹ்லுல் பைத்தை விசேஷமாக சில அரசியல் பிரச்சனைகளையும் சேர்த்து வைத்துக் கொண்டு பொதுவாக நபியுடைய குடும்பத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் நவாசிபாக்கள் என்ற பெயரில் அறியப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஹவாரிஜிகளில் ஒரு பிரிவினராக தான் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் கூடுதலாக உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் அலிரலின் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதுக்கு பின்னால் முஆவியாருடைய மரணத்துக்கும் பின்னால் அந்த உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் கூடுதலாக இவர்கள் அறியப்பட்டிருக்கிறார்கள் அஹ்லுல் பைத்தினரை எதிர்க்கக்கூடிய ஒரு சமூகமாக மறுபக்கத்தில் இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள் அவர்கள் அஹ்லுல் பைத்துடைய விஷயத்தில் அளவு கடந்து போனவர்கள் அவர்கள் தன் ஷியாக்கள் ராஃபிலாக்கள் அஹ்லுல் பைத்து அந்த குறிப்பா அந்த சஹாபாக்களை மாத்திரம் எடுத்து அவர்களை அவருடைய அந்தஸ்தைக்கான உயர்ந்த அந்தஸ்தையை கொடுத்து அவர்கள் பாவங்களை செய்யாமல் அதை மலக்குமார்களுடைய அந்தஸ்தில நபிமாருடைய அந்தஸ்தில கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் அவர் எந்த ஒரு தவறும் செய்யாதவர்கள் என்பதை போன்று இன்னும் சிலர் வந்து நபிமார்களுக்கான தரம் உயர்ந்தவர்களாகவும் வைத்திருக்கிறார்கள் என அதே போன்று மற்ற சஹாபாக்களை கடுமையாக ஏசியும் தூற்றியும் இருக்கக்கூடியவர்கள் இவ்வாறானவர்கள் தன் ஷியாக்கள் ராஃபிலாக்கள் சொல்லி இவ்வாறு மூன்று பிரிவினர்களை நாங்கள் பார்க்கலாம் இந்த அஹ்லுல் பைத்துடைய விஷயத்தில் அதில் நடுநிலை போக்காக இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் அவர்களுடைய சரியான நிலைப்பாட்டை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதன்படித்த நாங்கள் செயல்பட வேண்டும் அதில் முக்கியமாக வந்து சஹாபாக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் விசேஷமாக அபூபக்கர் அவர்கள் கூடுதலாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவார்கள் அபூபக்கர் சொல்கின்றார்கள் உருக்குபு ஆல முஹம்மதின் ஃபி அஹ்லிஹி உருக்குபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி அஹ்லி பைத்திஹி நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தார்களை கவனியுங்கள் அவருடைய விஷயத்தில் சிறந்த நடந்து கொள்ளும் என்பதாக அபூபக்கர் சொல்லியிருக்கிறார்கள் இவ்வாறு நிறைய சஹாபாக்களுடைய சரித்திரங்கள் எடுத்து பார்க்கலாம் இந்த நபியுடைய குடும்பத்தார்களை எந்த அளவு மதித்திருக்கிறேன் என்பதை பற்றி எனவே இந்த அஹ்லுல் பைத்தினுடைய விஷயத்தில் சரியான நிலைப்பாட்டை நாங்களும் அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين